நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் இருக்கும் இதுதான் நோய் கிருமிகளை அழிக்கிற சக்தி உள்ளது இந்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா கிருமிகளுக்கு எதிராக போராடுற சக்தி நம்ம உடம்பு இழந்துடும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சில உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பிறந்த குழந்தையோட உடம்புல பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் அவ்வளவு வலுவாக இருக்காது அதனால தான் பிறந்த குழந்தைக்கு முதல் ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தாய்ப்பாலோட வேறு உணவுகளையும் கொடுக்கலாம் ஆனால் கட்டாயம் ஒரு வருஷத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் இப்படி தாய்ப்பால் குடித்து வளர்கிற குழந்தைகள் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள குழந்தைகளாக வளருது அதே மாதிரி வளர்கிற குழந்தைகளாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது கீரையை உணவில் சேர்த்துக்கணும் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு விட்டமின் தாது உப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கு இது குழந்தைகளுக்கு இரத்த சோகை ஏற்படாமல் பாதுகாக்குது அதே மாதிரி காயில் கத்திரிக்காய் பீட்ரூட் கேரட்டு மஞ்சள் பூசணிக்காய் பச்சை குடமிளகா பீன்ஸு முட்டைக்கோசு காளான் இதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் மஞ்சள் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது இது காய்ச்சல் தொண்டவலி சளி இருமல் இதெல்லாம் உடம்புக்கு வராமல் காக்கும் நீங்க குழந்தைகளுக்கு இரவு நேரத்துல கொடுக்குற பால்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து கொடுத்தீங்கன்னு வச்சிங்க அவங்க நல்லா தூங்குவாங்க அதோட அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் குழந்தைகள் சாப்பிட வேண்டிய பழங்கள்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் மாதுளை கொய்யா இது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பப்பாளி நெல்லிக்காய் சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் இதெல்லாம் தான் இதில் இருக்கிற வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பாக்டீரியா வைரஸ் தொற்று இதெல்லாம் வராமல் பாதுகாக்குது இதை ஜூஸா போட்டு குடிக்கிறத விட அப்படியே சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லது நட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொடுக்கலாம் காஞ்ச திராட்சை பெரிச்ச இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் கோதுமை கம்பு சோளம் கேழ்வரகு இந்த தானியங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து பொடி செஞ்சு கஞ்சியாக கொடுக்கலாம் இல்லை ரொட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் இல்லைன்னா தோசையாக வாத்து கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இதுவும் உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடம்புக்கு கெடுதல் செய்கிற வைரசை இருக்கிற சக்தி பூண்டுக்கு இருக்குது அதுக்கு காரணம் இதில் இருக்கிற அலிசின் தான் காய்ச்சல் சளி இதெல்லாம் வராமலும் பாதுகாக்குது தினமும் குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவில் ஒரு நாலு பல்லு பூண்டு இருக்கிறது அவசியம் அதே மாதிரி மீன் சாப்பிட்றதும் அவசியமான ஒன்று மீனில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகம் ஒபேகா த்ரீயும் மீனில் இருக்குது இது உடம்புல எந்த நோயும் நெருங்காமல் இருக்கிறதுக்கு உதவுது கண் பார்வை குறைபாட்டை போக்குது குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு உதவுது அதே மாதிரி வளர்கிற குழந்தைகள் அவசியம் சாப்பிட வேண்டியது முட்டை முட்டையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் புரதம் இருக்குது இது உடல் நல்லா வளர்கிறதுக்கும் எலும்புகள் பற்கள்லாம் உறுதியாக இருக்கிறதுக்கும் உதவுது தயிர் பார்த்தீங்கன்னா கெடுதல் செய்கிற பாக்டீரியாக்களை வரவிடாமல் தடுத்துடும் இதனால் குடல் சுத்தமாகி வயிறில் எதுவும் கோளாறு இல்லாமல் பாதுகாத்துக்க முடியும் தயிர் பிடிக்காத குழந்தைங்களா இருந்தால் ஒரு டம்ளர் மோராக கொடுக்கலாம் முளை கட்டிய உணவு பொருளில் பார்த்தீங்கன்னா அதோட சத்து ரெண்டு மடங்கு ஆகுது அதனால நீங்கள் முளை கட்டிய தானியங்களை சேர்ந்து சத்து மாவு மிக்ஸ் பண்ணலாம் முளை கட்டின கேழ்வரகுகளை பொடி செஞ்சு அதை கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் எங்களோட அடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்